வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடன் கூட உங்களை வந்து சேரும். கை பகுதி 11. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அதில் கேட்கலாம். கதை: செடிகளுக்கு நடுவே இருள் படர்ந்து கிடந்தது. கிருஷ்ணசாமி நாயுடுவும் மாதவனும் காரிலிருந்து இறங்கி பூங்காவிலிருந்து சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து பேசத் தொடங்கினார்கள். இந்த நேரத்தில் உங்களை வரவழைச்சிருக்கேன், என்ன அழைப்புக்கு கௌரவம் தந்திருக்கீங்க. மாதவன் இப்படி சொல்லிவிட்டு தன் சூட் பைகளுக்குள் கையை நுழைத்து கொண்டான். அதனால் என்ன, அறிவுக்கரசு பற்றிய செய்தி என்றால் என்னை அறியாமலேயே பரபரப்பு ஏற்பட்டு விடுகிறது. என் வீட்டுக்கு வந்து நீ பேசுவதை விட இப்படி தனியாக அழைச்சிட்டு வந்தது நல்ல ஏற்பாடு என்று கிருஷ்ணசாமி நாயுடு சொல்லிவிட்டு அவனது முதுகை தட்ட முதுகை தேடினார். எதற்காக நாயுடு கைகளை தன்னருகே கொண்டு வருகிறார் என்று புரிந்து கொள்ள முடியாத மாதவன் சற்று நகர்ந்து கொண்டான். மாதவன் சொல்லத் தொடங்கினான், அறிவுக்கரசு என் உயிர் நண்பன், உள்ளம் திறந்து எதையும் என்னிடம் சொல்லுவான். இன்று காலையில் என்னிடம் வந்தான். அவன் முகம் பார்க்க சகிக்கவில்லை, துன்பசாயல் படிந்து கிடந்தது. ஏன் இப்படி இருக்கிறாய் என்று அவனை கேட்டேன். தன்னால் 5-6 பேர் அவதி கொள்கிறார்கள், அவர்களுக்கு சுமையாக தானியன் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. சொத்துரிமை காரணமாக ஏற்பட்டிருக்கும் கொந்தளிப்புகளிலிருந்து விடுபட்டு எங்கேயாவது ஓடிவிட்டால் என்ன என்று தோன்றுகிறது என்று என்னிடம் வேதனையோடு பேசினான் அறிவுக்கரசு. உங்களிடம் நேரில் கலந்து பேசி தனக்கு மகன் என்ற தத்து உரிமையிலிருந்து விடுதலை தந்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப் போகிறானாம். அந்த விடுதலை எப்படியாவது மன்றாடி தங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு எங்காவது சென்று 50 ரூபாய் சம்பளத்தில் வேலை ஒன்று தேடி பிழைத்து கொண்டால் தான் தன் மனம் அமைதி பெறும், மற்றவர்களும் அமைதி கொள்வார்கள் என்று என்னிடம் கூறினான் அறிவுக்கரசு. அறிவுக்கரசு அப்படியா சொன்னான் என்று கிருஷ்ணசாமி நாயுடு கேட்டுவிட்டு பெருமூச்செறிந்தார். பிறகு, இப்போது அவன் எங்கே என்று பதறினார். அறிவுக்கரசை இன்னைக்கு காலையில் பார்த்தேன், நாளைக்கு வரதா சொல்லிட்டு போனான். நானும் அவன் பேசிட்டு இருக்கும்போது பொன்னம்பலம் வந்து அவசரமாக கூப்பிட்டாரு. உங்களுக்கு வேறு வேலை கிடையாதா என்று சீறி விழுந்து கொண்டே அவர் பின்னால் போனான். பொன்னம்பலத்தினிடம் அறிவுக்கரசு சீறி விழுந்தானா? இது உண்மைதானா? ஆமாம், கண்ணால் பார்த்தேன். அவர்கிட்ட அறிவுக்கரசுக்கு இப்போ நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவர் தன் நலத்துக்காக பாடுபடுவதாக சொல்லுவதை அறிவுக்கரசு இப்போ நம்புறதில்லை. அவரது தலையீடு காரணமாகத்தான் இந்த குடும்பத்தில் எத்தனையோ குமுறல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று அவன் நினைக்கிறான். அறிவுக்கரசு அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லி அவருடைய தொடர்பை அறுத்து கொள்ளப் போவதாக கூட என்கிட்ட சொன்னான். ஒரு நாள் இதே தவிப்பில் அறிவுக்கரசு இருந்து வந்தால் இன்னும் சில நாளில் அவனுக்கு புத்தி புரண்டு விடும், பைத்தியமாயிடுவான். அறிவுக்கரசு, என் அருமை அறிவுக்கரசு, நான் ஒருவன் சிலரிடம் சிக்கி சீரழிகிறது போதாதா? நீயாவது சிறப்பாக வாழக்கூடாதா என்று வாய்விட்டு கத்தினார் நாயுடு. நெற்றியை இருபுறமும் நெருடிவிட்டு கொண்டு விம்மினார் நாயுடு. மாதவன், நீ என் அருமை நண்பன் மேனனின் மகன் அல்லவா? நான் சொன்னபடி கேட்பாயல்லவா? ஆமாம், அறிவுக்கரசு நான் பெற்ற மகனாக இல்லாவிட்டாலும் அவன்கிட்ட எனக்கு விழுந்த பாசம் கொஞ்சம் நஞ்சமல்ல. பெற்றெடுத்த மகனை விட மேலானவனாக கருதுறேன். அவன் நெஞ்சத்தில் இப்படிப்பட்ட வேதனை பாஞ்சு கிடக்குதுங்கிறத இப்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். அவனை விட்டு என்னால் பிரிய முடியாது. நான் எழுதி வைத்திருக்கும் உயில் காரணமாக அவன் ஏன் வேதனை அடைய வேண்டும்? வீட்டுக்கு வராமல் சுற்றி கொண்டிருக்கிறானே, பொறுப்பற்று என்று நான் தான் வேதனை தீயில் வெந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை சுற்றியிருக்கும் சூழ்நிலையே அவனை வீட்டை விட்டு விரட்டியிருக்கிறது என்று நன்கு உணர்கிறேன். மாதவா, எனக்கு இப்போது ஒரு யோசனை தோன்றுகிறது என்று கிருஷ்ணசாமி நாயுடு சொல்லிவிட்டு சுற்றிலுமாக ஒரு பார்வை பார்த்தார். என்ன சொல்லுங்கள் என்றான் மாதவன். அறிவுக்கரசுக்கு சொத்துரிமையிலிருந்து விடுதலை தரமாட்டேன். அப்படிப்பட்ட நயவஞ்சகன் நான் அல்ல. ஆனால் அவனுடைய வேதனையிலிருந்து விடுதலை அடைய வழி செய்ய என்னால் முடியும். சில காலம் இந்த ஊரிலிருந்து வெளியேறி வடநாட்டுக்கு சென்று வரட்டும் அவன். நீயும் அவனுக்கு துணையாகப் போ. உங்கள் இருவருக்கும் பயண செலவுக்கு நான் பணம் தருகிறேன். பொழுது விடிந்ததும் இருவரும் புறப்படுங்கள் என்றார் கிருஷ்ணசாமி நாயுடு. மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நாளைக்கே கிளம்பி விடுகிறோம் என்று மாதவன் துள்ளி குதித்தான். ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனை, நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீர்கள் என்று என்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு நீங்கள் கடிதமும் எழுதக்கூடாது. நாகபுரியில் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய அட்ரஸ் தரேன். அங்கு போய் நீங்கள் ரெண்டு பேரும் தங்கிக்கலாம். வடநாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் வாரத்துக்கு ஒரு முறை நாகபுரிக்கு திரும்பி வந்து
நான் அந்த நண்பரோட முகவரிக்கு ஏதாவது கடிதம் எழுதியிருக்கிறேனான்னு பார்த்துட்டு போகணும். நான் எப்போது உங்களை இங்கே வர சொல்கிறேனோ அப்போது திரும்பி வரணும். அப்படியே, இந்த ஏற்பாடுகளுக்கு அறிவுக்கரசை சரிப்படுத்தி விடுகிறேன். நாளை காலையில் பயணத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்றான் மாதவன். நாயுடுவும் மாதவனும் பெஞ்சிலிருந்து எழுந்தார்கள். காரில் ஏறிக்கொண்டார்கள். கார் கிளம்பியது. மாதவா, உன்னை வீட்டில் தானே கொண்டு போய் விடணும் என்று கேட்டார் கிருஷ்ணசாமி நாயுடு. வேண்டாம், இதே தெருமுனையில் ஒரு ரூமை வாடகைக்கு பிடிச்சு வச்சிருக்கேன், அங்கே என்னை இறக்கி விட்டுடுங்க. ஓஹோ என்றார் கிருஷ்ணசாமி நாயுடு. கார் விரைந்தது. சில நிமிடங்களுக்கெல்லாம் ஒரு வீட்டிற்கு முன்னால் காரை நிறுத்த சொன்னான் மாதவன். கார் நின்றது. மாதவன் இறங்கி கொண்டே, இந்த இடத்துக்கு தான் என்னை பார்க்க அறிவுக்கரசு நாளை காலையில் வருவான். நீங்கள் அனுப்புவதாக சொன்ன பணத்தை இங்கேயே அனுப்பிடுங்க என்றான். டிரைவர், இடத்த கவனிச்சுக்கோ என்றார் நாயுடு. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. கிருஷ்ணசாமி நாயுடு இன்னும் படுக்கை விட்டு எழுந்திருக்கவில்லை. முதல் நாள் இரவு 3 மணிக்கு தான் பங்களாவுக்கு திரும்பி வந்து படுத்தார். அசதி அவரை விழுங்கியிருந்தது. கண்கள் விழித்துத்தான் இருந்தன. இருந்தாலும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க தெம்பற்று காணப்பட்டார் அவர். சாத்தியிருந்த மாடி அறை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. கிருஷ்ணசாமி நாயுடு சற்று எழுந்து உட்கார்ந்து கொண்டே, யாரது என்றார். நான் தான் என்று பதில் வந்தது. குஞ்சுவா? ஆமாம், உங்களை பார்க்க போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் என்றான் குஞ்சு. ஓஹோ, வரட்டும். அதுக்காக நீயே நடுங்கிற? உன் குரலில் ஏன் இவ்வளோ தடுமாற்றம்? மேலே வர சொல்லு. அவரே நண்பர் தான் என்றார் கிருஷ்ணசாமி நாயுடு. சரி ஐயா என்று சொல்லிவிட்டு குஞ்சு கீழே இறங்கி ஓடினான். 2-1 நிமிடங்களுக்கெல்லாம் மீண்டும் மாடிப்படிகளில் யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டது. கிருஷ்ணசாமி நாயுடு நன்றாக எழுந்து கட்டிலில் உட்கார்ந்து கொண்டார். வணக்கம் நாயுடு, நான் தான் சேதுராமன் என்று சொல்லிக்கொண்டே வாயிற்படியை தாண்டி சப் இன்ஸ்பெக்டர் அறைக்குள் வந்தார். அவருக்கு பின்னால் ஒரு கான்ஸ்டபிளும் வந்து கொண்டிருந்தான். கிருஷ்ணசாமி நாயுடு தன் 2 கைகளையும் கூப்பியபடி, வாருங்கள் சார். என்ன இப்படி காலங்காத்தால் அபூர்வமாக இருக்குதே, அந்த லாக்கர் உடைப்பு பற்றி ஏதாவது துப்பு கிடச்சிருக்குதா என்று கேட்டார். இது வரைக்கும் இல்லை. இறந்து போன ஒரு கேடியோட கைரேகை கொண்டு துப்பு தொலைக்கி என்ன பயன்? வேர்வைக்கு தான் வெற்றி. இன்னொரு சங்கடமான செய்தியை சொல்லவே வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, அது என் கடமையாயிட்டது என்று தன் உள்ளங்கையில் கைத்தடியை தட்டி கொண்டே சொன்னார் சப் இன்ஸ்பெக்டர் சேதுராமன். சொல்லுங்க சேதுராமன், எப்படிப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் இதுவரையில் எவ்வளவோ அதிர்ச்சி ஏற்பட்டுட்டது. இனி கவலை வெள்ளம் சான் போனால் என்ன, முழம் போனால் தான் என்ன என்ற நிலையில் இருந்து வர்றேன். எனவே சொல்லுங்க. அப்போது நாராயணசாமிடு மெல்ல அங்கே வந்து சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து புன்னகை மலர வணக்கம் சொன்னார். கிருஷ்ணசாமி நாயுடுவை பார்த்து, அண்ணா காஃபி வந்ததா என்று விசாரித்துவிட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டார். வந்திருக்கும் உன் நிர்வாகத்தின் கீழே எனக்கு என்ன குறை? காஃபியோடு சமையற்காரன் மேலே வந்திருப்பான். நான் கண்களை மூடிட்டு படுத்திருப்பதை பார்த்துட்டு தூங்குறதா நினச்சிட்டு கீழே இறங்கி போயிருப்பான். காஃபி இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து 2 கோப்பைகளாக கொண்டு வர சொல்லலாம். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ சொல்ல போகிறார், அதை நீயும் கேளு என்று கிருஷ்ணசாமி நாயுடு சொல்லிவிட்டு, சப் இன்ஸ்பெக்டர் நாராயணசாமி இங்கே இருக்கலாம் இல்லையா என்று கேட்டார் சட்டென்று. இருக்கலாம், உங்கள் உயிர் நண்பர் மேனனின் உயிர் பிரிந்து விட்டது. இந்த செய்தியை மிஸ்டர் நாராயணசாமி நாயுடுவும் தெரிஞ்சுக்கிட்டுமே. என்ன என்ன, மேனன் செத்துட்டானா? இது நிஜந்தானா? கிருஷ்ணசாமி நாயுடு கட்டிலில் உட்கார்ந்தபடியே பதறினார். அடடா, லாயர் மேனனா? என்ன இப்படி திடீர்னு என்று கேட்டார் நாராயணசாமி நாயுடு. ஆமாம், அவரே தான். அவரது மரணம் இயற்கையானது அல்ல, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். நேற்றுக்கு ராத்திரி 3 மணி சுமாருக்கு இந்த கொலை நடந்திருக்குது. விடிஞ்சு பிறகு தான் அவரோட மூத்த மகன் அச்சுதனன் ரத்த வெள்ளத்துக்கு நடுவே அவரை கண்டுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணார். மேனன் நெஞ்சில் எவ்வளோ வலுவாக கத்தியில் குத்தியிருக்காங்க. பிணத்தை பரிசோதனைக்கு அனுப்பிட்டு வழக்கு ஒன்றை பதிஞ்சிட்டு இங்கே வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு நிறுத்தினார் சப் இன்ஸ்பெக்டர். இங்கு வந்திருக்கிறேன் என்று சப் இன்ஸ்பெக்டர் சொன்னதில் அழுத்தமும் கருத்தும் பின்னி கிடப்பது போலப்பட்டது நாராயணசாமி நாயுடுவுக்கு. கிருஷ்ணசாமி நாயுடு கல்லாய் சமைந்திருந்தார். கண்கள் எவ்வளவு நேராக நீர் வெள்ளத்தை கொட்டி கொண்டிருந்தனவோ. நாயுடுவின் கண்களுக்கு நடுவே கைகள் புதைந்திருந்தன. ஆனால் உள்ளம் ஒயுமா அது விம்மலோடு பொறுமி கொண்டிருந்தது. மிஸ்டர் நாயுடு, உங்களுடைய அருமை நண்பர் மேனன் அகால மரணம் அடைந்துவிட்ட அவதியினுள் சிக்கியிருக்கும் உங்களுக்கும்
தொல்லை தர வேண்டியவனாக இருக்கிறேன். என் கடமையை நான் பண்ணணும். அச்சுதனன் கொடுத்திருக்கும் சில விவரங்களிலிருந்து மேனனுக்கு யார் யார் விரோதிகள், கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ராத்திரி மேனனோட வீட்டுக்கு யார் யார் வந்திருந்தாங்க என்ற விவரங்களை அறிஞ்சிட்டு வந்திருக்கேன். நேற்று இரவு மேனனோட வீட்டுக்கு உங்களுடைய மகன் அறிவுக்கரசு வந்திருந்தானான். அவனுக்கும் மேனனுக்கும் முன்பு ஒரு சமயம் வலுவான வாக்குவாதம் நடந்ததுண்டு. அவரை அவன் குத்தி கொள்ள முயன்றதுண்டு என்று தெரிய வருது. நான் அறிவுக்கரசை பார்த்து பேசணும். அப்புறம் உங்கள் மைத்துனர் வேங்கடசாமியும் கொலை சம்பந்தமாக நான் பார்க்க வேண்டியிருக்கு. வேங்கடசாமியா? பாவம், அவர் அப்பாவி. அவர் ரூமை விட்டு வெளியே வராதவர். தானுண்டு தான் வணங்கும் திருப்பதி ஆண்டவன் உண்டு என்று எப்போதும் பூசை செய்வதையே பிறவி எடுத்த பயனாக கருதி காலம் தள்ளும் பரம பக்தர் அவர். அவரை இந்த கொலை விஷயமா நீங்கள் ஏன் பார்க்கணும்? என்ன விந்தை என்று நாராயணசாமி நாயுடு நடுவே சொல்லிவிட்டு வியப்போடு சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தார். வேங்கடசாமி எப்படிப்பட்டவரோ எனக்கு தெரியாது. அவரை விசாரிக்க வேண்டியவனாக நான் இருக்கிறேன். அவர் நேற்று இரவு நடுநிசி வரையில் மேனன் வீட்டில் இருந்திருக்கிறார். மேனனோடு பேசியிருக்கிறார். எழுந்து வெளியே வரும்போது சினம் கொண்டு நான் எதற்கும் துணிந்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன என்றார் கிருஷ்ணசாமி நாயுடு. என்ன என்ன என்றார் நாராயணசாமி நாயுடு. இதெல்லாம் உண்மைதான். வேங்கடசாமி எப்போதும் மாங்காய் கரை போட்ட கதர் துண்டு போட்டு கொண்டிருப்பாரே, அது கூட மேனன் வீட்டு நாற்காலியில் கிடக்கிறது. அதன் முனையில் வே என்ற சலவையாளரிட்ட குறி இருக்கிறது. அதை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம். அது சரி, அறிவுக்கரசு எங்கே? முதலில் அவனை பார்க்க வேண்டும், பிறகு வேங்கடசாமியை விசாரிக்க வேண்டும். சப் இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லிவிட்டு பின்னால் நின்ற கான்ஸ்டபிளை பார்த்தார். அந்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட கான்ஸ்டபிள், எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறேன் என்று கூறுவது போல சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் புரியும்படியாக தலையை மெல்ல பணிவோடு அசைத்தான். அந்த பார்வை, அதற்கு கிடைத்த அசைவு, அந்த பங்களாவை விட்டு எவரும் வெளியேற முடியாதபடி போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டு விட்டது என்பதை காட்டின. மிஸ்டர் சேதுராமன், எனக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. சொற்களும் வரவில்லை, உதடுகளும் பிரியவில்லை. என் உள்ளம் உறைந்து விட்டது. சப் இன்ஸ்பெக்டர், கிருஷ்ணசாமி நாயுடுவின் குரல் இறங்கி வந்தது. அதில் வருத்தம், தழுதழுப்பு, விம்மல், கலக்கம் இவ்வளவும் இருந்தன. முகத்தை இரு கைகளினாலும் இறுக பொத்தி கொண்டே, மேனன் மேனன், இறுதியில் உங்கள் வாழ்வு இப்படியா முடிந்து விட்டது? எழும்பாத குரலில் துன்ப அலைகள் நெஞ்சு குளத்தில் முட்ட இப்படி சொன்னார் கிருஷ்ணசாமி நாயுடு. பிறகு அவர் மெல்ல பேசினார். சப் இன்ஸ்பெக்டர், உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யத்தாமேனும். அத்துடன் நான் சொல்வதை நீங்கள் நம்புங்க. அறிவுக்கரசு இங்கே இல்லை. இங்கே எப்போதாவது தான் வருவான். நான் அவன் கூட பேசி பல நாட்கள் ஆகிவிட்டன. அவன் மேனனை குத்தி கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்கு அவரிடம் விரோதம் இருக்க முடியாது. அப்படி இருக்குமானால் அந்த செய்தி எனக்கு இது நாள் வரையில் எட்டியிருக்கும். மேனன் என்னிடம் சொல்லியிருப்பார். இன்னொன்று, மேனனின் இரண்டாவது மகன் மாதவனும் அறிவுக்கரசும் நெருங்கிய நண்பர்கள். அவனை பார்க்கவே அடிக்கடி அறிவுக்கரசு மேனின் வீட்டுக்கு போகிறான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தன் தந்தைக்கு அறிவுக்கரசு விரோதி என்றால் அவனை மாதவன் படியேற விடுவானா? சப் இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் யோசிங்க. மாதவன் என்ற பெயரை தாங்கள் சொன்னவுடன் தான் எனக்கு நினைவு வருகிறது நாயுடு. அவனும் விசாரிக்க வேண்டியவர்களில் ஒருவன். அவனுக்கும் மேனனுக்கும் சரியான பேச்சுவார்த்தை கிடையாது. எந்த அலுவலும் பார்க்காமல் அறிவுக்கரசோடு சுற்றி கொண்டிருக்கிறான் என்று அறிந்து மேனன் அவனை கடிந்து கொண்டாராம். மேனன் கொலையுண்ட பிறகு மாதவன் வீட்டில் இல்லை. அவனுடைய படுக்கையில் தலையணைகளை குறுக்கே வைத்து போர்வையினால் போர்த்தப்பட்டிருந்தன என்று அவன் சகோதரன் அச்சுதன் சொல்லியிருக்கிறார். சப் இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னவுடன் கிருஷ்ணசாமி நாயுடுவுக்கு சிறிது அதிர்ச்சி ஏற்பட்டது. சிந்தனையிலே சரணம் உண்டாயிற்று. மாதவனை மேனனை ஏன் கொலை செய்திருக்கக்கூடாது என்ற எண்ணம் எழுந்தது. முன்னிரவு மாதவன் தன்னிடம் அளவுக்கு மீறி பரபரப்பு காட்டியதும், தன்னை தனியே பூங்காவுக்கு அழைத்து வந்து பேசியதும், போனில் மேனனை பற்றி தான் கேட்டபோது சரியாக விவரம் சொல்லாததும், வடக்கே பயணம் புறப்பட உடனே சம்மதித்ததும், மாதவன் மெல்ல ஓசையற்ற குரல் ஒன்று கிருஷ்ணசாமி நாயுடுவின் இதயத்திரையில் கீறியது. ஆனால் தன் தந்தையை கொலை செய்கிற அளவுக்கு என்ன குரோதம் குடிகொண்டிருக்க முடியும் அவனிடம்? வேங்கடசாமி, விஷயம் வியப்புத்தான். அவன் நேற்று இரவு நெடுநேரம் மேனுடன் பேசிக் கொண்டிருந்தானாமே,
ஏ எதுக்காக? வேங்கடசாமியே கேட்டுவிட்டா போகுது. பலவித சிந்தனைக்கும் குழப்பத்துக்கும் நடுவே தத்தளித்த கிருஷ்ணசாமி நாயுடு பிறகு மெல்ல பேசத் தொடங்கினார். சப் இன்ஸ்பெக்டர், என் கருத்துக்களை கொட்டிவிட்டேன். இனி உங்களுடைய உள்ளமும் கடமையும் உங்களுக்கு எப்படி கட்டளையிடுகிறதோ அப்படி செய்யலாம். சப் இன்ஸ்பெக்டர் எழுந்திருந்தார். அவருக்கு முன்னால் படிகளில் இறங்கினான் கான்ஸ்டபிள். நாராயணசாமி நாயுடுவும் எழுந்திருந்தார். எழுந்து நின்று கொண்டே, உங்களுக்கு வேங்கடசாமியை பார்க்க வேண்டுமா? வாருங்கள் என் பின்னால், அவர் அறைக்கு அழைத்துச் செல்கிறேன். இப்போது என்ன மணி? 8. பாவம், இப்போது வேங்கடசாமி ஈர வேட்டியுடன் சந்தனம் அரைத்து கொண்டிருப்பார். அவருடைய 7 மலையானுக்கு பொட்டு வைக்க என்று சொல்லிவிட்டு சப் இன்ஸ்பெக்டருக்கு முன்னால் தாண்டி சென்று படிகளில் இறங்கினார். அவருக்கு பின்னால் சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் மெல்ல படிகளில் இறங்கினார்கள். இறங்கி செல்லும் சப் இன்ஸ்பெக்டரின் செவிகளில் நன்கு விழும்படியாக கிருஷ்ணசாமி நாயுடு கட்டிலில் உட்கார்ந்தபடியே இப்படி வாய்விட்டு கத்தினார். மிஸ்டர் சேதுராமன், உங்களுக்கு மேனன் கொலை சம்பந்தமாக இந்த பங்களாவில் யார் மீதும் சந்தேகம் இருந்தாலும் அவங்கள கேள்விகள் கேட்கலாம். கைரேகைகளை பதிவு செஞ்சுக்கலாம். தேவைனா கைது செஞ்சிட்டும் போகலாம். எனக்கு அதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை. என் உயிரின் பாதி மேனன். அந்த பாதி உயிரை எழுந்துட்டு அற உயிரோடு ஊசலாடிட்டுருக்கேன்னா? அந்த குரல் சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டுமல்ல, நாராயணசாமி நாயுடுவுக்கும் கேட்டது, குஞ்சுவுக்கும் கேட்டது, சமையல்காரனுக்கும் கேட்டது, வேலைக்காரனுக்கும் கேட்டது, கார் டிரைவருக்கும் கேட்டது. சப் இன்ஸ்பெக்டர் வேங்கடசாமியின் அறைக்கு முன்னால் வந்து நின்றார். குஞ்சுவும் நாராயணசாமி நாயுடுவும் கூட வந்தார்கள். அறை கதவு சாத்தியிருந்தது. தன் கைத்தடியினால் கதவில் தட்டலாமா என்று சப் இன்ஸ்பெக்டர் நினைத்தார். அதற்குள் நாராயணசாமி நாயுடு கதவுக்கு முன்னால் சென்று கையினால் தட்டினார். வேங்கடசாமி, வேங்கடசாமி! அழைப்பில் 6 வீணாயின, பதில் இல்லை. வேங்கடசாமியின் உலகமே திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். அந்த ஆண்டவனை வழிபடுவதில் தன் சிந்தனையை செலுத்திவிட்டால் எதுவுமே மறந்துவிடும். அதனால் தான் நாம் கூப்பிடுவது வேங்கடசாமியின் செவிகளில் விழவில்லை என்றார் நாராயணசாமி நாயுடு. அவரை இப்போது நம்முடைய உலகுக்கு அழைச்சிட்டு வரவேண்டியிருக்குதே என்று சிறிது சிரித்து கொண்டே சொன்னார் சப் இன்ஸ்பெக்டர். மீண்டும் நாராயணசாமி நாயுடு வேங்கடசாமி, வேங்கடசாமி என்று இருமுறை கூப்பிட்டார். கதவை தட்டினார். ஓங்கி கையின் முட்டியினால் குத்தி தட்டினார். பதிலில்லை. சப் இன்ஸ்பெக்டர் புருவங்களை உயர்த்தி நெற்றியை சுருக்கி கொண்டார். அதற்கு பொருள், இது என்ன மர்மம்? எங்கே வேங்கடசாமி என்பதுதான். சட்டென்று குஞ்சு, கொஞ்சம் இருங்க, தோட்டத்து வழியாக போய் அங்குள்ள ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்துட்டு வரேன். அந்த ஜன்னல் கதவுகள் எப்போ திறந்துதான் இருக்கும் என்று கூறிவிட்டு ஓடினான். சில நிமிடங்களில் திரும்பி வந்த குஞ்சு பரபரப்போடு காணப்பட்டான். அவன் கைகளில் 2 சன்னல் கம்பிகள் இருந்தன. என்ன குஞ்சு என்று கேட்டார் நாராயணசாமி நாயுடு. வேங்கடசாமி ஐயா ரூம்குள்ளே இல்லை, ஜன்னல் விளிம்பில் ஏறி நல்லா உள்ளே எட்டி பார்க்கத்தான் ட்ரை பண்ணேன். இந்த கம்பிகளை தொட்டவுடன் என் கையோடு வந்து விட்டன என்று பரபரப்போடு குஞ்சு சொல்லிவிட்டு அந்த ஜன்னல் கம்பிகள் 2 சப் இன்ஸ்பெக்டருக்கு முன்னால் வைத்துவிட்டு பணிவோடு நின்றான். இது என்ன விந்தை? கதவு உட்புறம் தரடப்பட்டிருக்கிறது. வேங்கடசாமி ரூம்குள்ளே இல்லை. ஜன்னல் கம்பிகள் 2 பெயர்க்கப்பட்டு அதிலேயே தந்திரமாக சொருக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. பலே பலே, வேங்கடசாமி பெரிய பேர் வழியாக ஏற்பார் போல இருக்குதே என்று சொன்னார் சப் இன்ஸ்பெக்டர். அந்த சன்னல் கம்பிகளின் 2 முனைகளையும் உற்று பார்த்து கொண்டே கைகளை கட்டி கொண்டு நின்ற குஞ்சு, நான் நினைக்கிறேன் என்று தொடங்கினான். என்ன நினைக்கிற சொல்லு என்றார் சப் இன்ஸ்பெக்டர். இந்த ஜன்னல்களை பெயர்த்து எரிந்து விட்டு எவனோ வேங்கடசாமி ஐயாவை தூக்கிட்டு போயிருக்கணும் என்றான் குஞ்சு. உன் மூளையே மூளை! வேங்கடசாமி ஐயாவை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணுறது? இப்போ அவர் காதுகளில் வைரக்கடுக்கன் கூட போட்டுக்கொள்றதில்ல. அவரை தூக்கி கொண்டு போகிறவனுக்கு காதுகளின் இடுக்கில் காய்ந்து சுருண்டு கொண்டிருக்கும் துளசிதான் கிடைக்கும் என்று நாராயணசாமி நாயுடு சொல்லிவிட்டு, அவன் ஏதோ வளர்றான் சார், வாங்க நாம் போய் பார்ப்போம் என்றார். சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், நாராயணசாமி நாயுடு மூவரும் பின்கட்டு வழியாக புகுந்து தோட்டத்திற்கு வந்தார்கள். வேங்கடசாமியின் அறையில் தோட்டத்தின் பக்கமாக பொருத்தப்பட்டிருக்கும் உடைந்த ஜன்னலின் வழியே உள்ளே பார்த்தார்கள். வேங்கடசாமி இல்லை. வேங்கடசாமியிடம் எனக்கு இப்போ சந்தேகம் அதிகமாகுது. அவரே தான் இந்த உடைந்த ஜன்னலின் வழியே வெளியேறி இருக்கணும். இந்த கம்பிகள் இன்று நேற்று நெம்பி எடுக்கப்பட்டவை இல்லை, எப்போவோ உடைந்தவை. நம்ம எல்லாம் ஏமாற்ற வேங்கடசாமி இவைகளை சும்மா இதில் பொருத்தி வச்சுட்டு ராத்திரி நேரங்களை வெற்றிகரமாக உலவி வருவார் போல இருக்கு. அவர் தான் வக்கீலாய் அவர் தீர்த்து விட்டு இங்கே வர அச்சம் கொண்டு எங்கேயோ ஓடி ஒழிஞ்சிட்ருக்கணும் எனக்கு தோணுது.
என்று குனிந்த தலை நிமிர்த்தாமல் கூறி முடித்தான் ஒரு கான்ஸ்டபிள். அப்படியும் இருக்கலாம் என்றார் சப்இன்ஸ்பெக்டர். பிறகு அந்த அறைக்குள் புகுந்து சுற்றி பார்த்தார் சப்இன்ஸ்பெக்டர். அந்த ஜன்னல் கம்பிகளை பற்றி தன் பதிவு புத்தகத்தில் குறித்து கொண்டு கம்பிகளை கான்ஸ்டபிளிடம் கொடுத்தார். அதை அவன் போலீஸ் ஜீப்பில் பத்திரப்படுத்தி வைத்தான். சப்இன்ஸ்பெக்டர் வெங்கடசாமியின் அறையை நன்கு சோதித்து விட்டு வெளியே வந்தபோது மெல்ல அவரது செவிகளில் நாராயணசாமி நாயுடு சொன்னார், உங்ககிட்ட இன்னும் ஒரு விஷயம் பற்றி சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். அறிவுக்கரசை பெற்றெடுத்த அப்பா ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் பொன்னம்பலம். அவனுடைய யோசனையில பேரில் தான் அறிவுக்கரசி எதையும் செய்யறது வழக்கம். அவன் பர்மாவிலிருந்து தப்பி ஓடி வந்த கேடி என்று கூட கேள்வி. அவன் மேலே உங்களுக்கு ஒரு கண் இருக்கட்டும். தன் மகளின் நலனுக்காக எதையும் துணிந்து செய்யக்கூடியவன் பொன்னம்பலம். ஓஹோ, அவன் எங்கே இருக்கான்? நிலையாக ஒரு இடமில்லை, நான் உங்களுக்கு அவனை சீக்கிரமாக அடையாளம் காட்டுறேன். மகிழ்ச்சி மிஸ்டர் நாராயணசாமி நாயுடு, உங்களுடைய விவரம் இந்த வழக்குக்கு துப்பு துளக்க ஓரளவு உதவி புரியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கே நன்றி என்றார் சப்இன்ஸ்பெக்டர். வாயிலுக்கு வந்து போர்ச்சுகோவில் என்று போலீஸ் ஜீப்பில் சப்இன்ஸ்பெக்டர் தாவி ஏறும்போது தோட்டத்திலிருந்து இறக்கி இறக்க ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து பட்டென்று சல்யூட் எடுத்து விரைப்பாக நின்றான். என்ன 707 ஏதாவது விசேஷம் உண்டா? சப்இன்ஸ்பெக்டர் கேட்டார் ஜீப்பில் ஒரு காலை மூன்றி கொண்டு. உண்டு சார், தோட்டத்தில் மல்லிகை செடிக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்கார். தலையில் கட்டு கம்மி, நெற்றியில் சிவப்பு நாமோ, கட்டை போல கிடக்கிறார் என்றான் 707. என்ன? குதித்து எழுந்தார் சப்இன்ஸ்பெக்டர். அருகில் நின்று கொண்டிருந்த நாராயணசாமி நாயுடு, அவர்தான் வெங்கடசாமி என்றார். ஆமாம், வெங்கடசாமி ஐயாவே தான் என்றான் குஞ்சு. சப்இன்ஸ்பெக்டரும் மற்றவர்களும் தோட்டத்தின் பக்கமாக தடதடவென்று ஓடினார்கள். மல்லிகை செடுக்கு அருகே மயங்கி விழுந்து கிடந்த வெங்கடசாமியின் முகத்திலே தண்ணீரை தெளிக்கச் செய்து எழுப்பினார்கள். கண்களை மெல்ல விழித்த வெங்கடசாமி தன் முன்னால் போலீசார் நிற்பதை கண்டுவிட்டு உடலை சற்று ஒழுக்கிக் கொண்டார். நடுக்கமடைந்தார். வெங்கடசாமியை மெல்ல தூக்கி உட்கார வைத்தார் நாராயணசாமி நாயுடு. என்ன வெங்கடசாமி, இங்கேப்ப வந்த, ஏன் விழுந்துட்ட என்று துணிவை வரவழைத்து கொண்டே அக்கறையோடு கேட்டார் நாராயணசாமி நாயுடு. அப்போது கண்களை சுற்றி போலீசாரை பார்த்த வெங்கடசாமியின் பார்வையில் என்னை பற்றின விவரம் இருக்கட்டும், இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க என்ற பரபரப்பு மேலிட்டு நின்றது. வெங்கடசாமியை ஒரு புறம் குஞ்சுவும் இன்னொரு புறம் சமையல்காரனும் தாங்கி வர எல்லோரும் அவருடைய அறையை அடைந்தார்கள். சப்இன்ஸ்பெக்டர் சேதுராமன் தன் கடமை சில நிமிடங்களாக ஓய்ந்து இருப்பதை உணர்ந்து கொண்டவர் போல சிறுத்துடிப்போடு, மிஸ்டர் வெங்கடசாமி, எங்களை ஆச்சரியமாக நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கிறத நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நாங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடி நீங்கள் ஏன் மல்லிகை செடிக்கு பக்கத்தில் மயங்கி விழுந்து கிடந்தீங்க சொல்கிறீங்களா என்று கேட்டார். ஏதாவது உருக்கமான பாமாலை ஒன்றினை பகவான் மீது பாடிக்கொண்டே பூமாலை கட்டி கொண்டிருப்பார் தோட்டத்தில். நெஞ்சம் உருகி இருக்கோ தன்னை மறந்திருப்பார். இதை போய் கேட்பானே மிஸ்டர் சேதுராமன் என்று வெங்கடசாமி வாய் திறப்பதற்கு முன்னால் நாராயணசாமி நாயுடு நடுவே குரல் கொடுத்தார். அதெல்லாம் இல்லை, என் அருமை நண்பன் மேனன் கொலை செய்யப்பட்டான்ற செய்தி எனக்கு கிடைச்சிது. ஆ, நிஜந்தானா இது, நிஜந்தானா என்று ரெண்டு முறை வாய்விட்டு அலறிக்கொண்டே கீழே விழுந்தது தான் நினைவு இருக்குது. அதுக்கு பிறகு கண்களை விழித்த போது உங்களை எல்லாம் பார்த்தேன். ஆமாம் சப்இன்ஸ்பெக்டர் சார், மேனன் கொலை செய்யப்பட்டது உண்மைதானா என்று உருக்கமாக கேட்டார் வெங்கடசாமி. அவரது கண்கள் கலங்கி இருந்தன, கண்ணீருக்கு நடுவே இருந்தன. சப்இன்ஸ்பெக்டர் நாராயணசாமி நாயுடு குஞ்சு முதலியவர்களை மெல்ல ஒரு தடவை நோக்கிவிட்டு, மிஸ்டர் வெங்கடசாமி, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படலையா? மேனன் கொலையுண்ட செய்தியை உங்களுக்கு சொன்னது யாரு? மலர்பறிக்க தோட்டத்துக்கு வந்தேன், தெருவில் ரெண்டு பேர் பேசிட்டு போனதே எனக்கு காதில் விழுந்தது என்று சொல்லிவிட்டு தன் கண்களை மேல் துண்டினால் துடைத்து கொண்டார் வெங்கடசாமி. அது சரி, மேனன் கொலை செய்யப்பட்டது குறித்து உங்களை விசாரணை செய்யவே நான் வந்திருக்கேன். நேற்றுக்கு இரவு தாங்கள் மேனன் வீட்டுக்கு போனது உண்டா? இரவு நீண்ட நேரம் வரையில் அவரோடு பேசி கொண்டிருந்தது உண்டா? ஆமாம் போனேன், பேசினேன். பேசிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தீங்க? எவ்வளோ பேசினேன், என் நண்பரிடம் ஏதேதோ மனம் விட்டு பேசியிருப்பேன், அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று சிறு சினம் சீர சொன்னார் வெங்கடசாமி. அவரது முகத்தை கவனித்து விட்டு சப்இன்ஸ்பெக்டர், சினம் கொண்டு பயனில்லை சார், தங்கள் மீது எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு, எனவே எங்களுடைய எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று அழுத்தமாக சொன்னார். என் மீது சந்தேகமா? உங்களுக்கா? ஏழுமலையானே சப்இன்ஸ்பெக்டர், என்னை பார்த்து இப்படி சொல்றதுல உன் திருச்செவிகளில் விழுகிறதா என்று வெங்கடசாமி சொல்லிவிட்டு நெடுமூச்சு ஒன்றை மேற்கொண்டார். அருகில் இருந்த நாராயணசாமி நாயுடு இன்னும் சற்று நெருங்கி வந்து, வெங்கடசாமி, ஏன் இப்படி உன்னை அலட்டிக் கொள்கிறாய்? கொலக்கேஸ் என்றால் சுலபமான விஷயமா? போலீசார் ஏதேதோ கேட்டு அப்படித்தான் கொடைவாங்க. இதுக்கெல்லாம் வேதனைப்படலாமா?
நீ நேற்றுக்கு ராத்திரி மேனன் வீட்டுக்கு போய் அவர் கூட பேசிட்டு இருந்தான்ற விஷயமே இப்போதான் எனக்கு தெரிய வருது. ராத்திரி 10 மணி வரையிலும் அறையில் பூசலை அமைக்கப்பட்டது. உன் அறைக்கு வெளியே தான் நான் கயிற்றுக்கட்டில் படுத்துக்கிடந்தேன். நீ வெளியே போனதை நான் பார்க்கவே இல்லையே. இவ்வளவுக்கும் நானும் குஞ்சு இரவெல்லாம் உறங்கவே இல்லை. மூட்டைப்பூச்சி எங்களை கண்மூட விட்டது என்றார். வேங்கடசாமி நெற்றியில் வழிந்து வந்த வியர்வை ஒரு விரலால் வழித்து தரையில் சுண்டி எறிந்துவிட்டு, என் மீது உங்களுக்கு சந்தேகம், ஏன் எப்படி என்று கேட்டார். தாங்கள் மேனனுடன் பேசிவிட்டு எழுந்து வெளியே வரும்போது சண்டையிட்டுகிட்டே வந்தீங்க. நான் எதற்கும் துணிந்து விட்டேன்னு சொன்னீங்க, அப்படித்தானே? சண்டை போடல, எங்களுடைய இதயத்தை மாற்றி அமைத்து கொண்டோம். அதில் படர்ந்திருந்த மாசு என்ற பாசியை தொடச்சி அறிஞ்சோம். அவர் சில கருத்துக்களை மாற்றிக்கொள்ள தயங்கினார். ஆனால் நான் எதற்கும் துணிந்து விட்டதா அவருக்கு தைரியம் சொன்னேன். நீங்கள் இப்போ சொன்ன எந்த விவரமும் என்னுடைய ஐயத்தை தீர்க்கலை. ஆகவே நீங்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. நீங்கள் எப்போதும் நாங்கள் கூப்பிட்டாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களுடைய கேள்விகளுக்கு தக்க விட கொடுக்கணும். மீறினா உங்களை எந்த நிமிஷமும் கைது செய்து போலீஸ் பாதுகாப்பில் வச்சிடுவோம். கவனம் இருக்கட்டும் வெங்கடசாமி என்று சொல்லிவிட்டு மெல்ல எழுந்தார் சப் இன்ஸ்பெக்டர். நான் என்ன சிறை வைத்து கொண்டு எவ்வளவோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அண்மையில் சில புதிய நினைவுகளை குத்திக்குள்ள சிறைக்கதவை தளர்த்த நினைத்தேன். மீண்டும் என்னை சிறையில் தள்ளியிருக்கிறீர்கள். அவ்வளவுதானே சப் இன்ஸ்பெக்டர்? எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான் என்று மெல்ல தலையை குனிந்து கொண்டே முணுமுணுத்தார் வெங்கடசாமி. சிறிது நடந்து கொண்டே சப் இன்ஸ்பெக்டர் நாராயணசாமி நாயுடுவிடம், என்ன சொல்கிறார் உங்களுடைய மைத்துனர் என்று கேட்டார். ஆத்மாவுடன் அவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த கேஸுக்கு தொடர்பில் விஷயமில்லாது, வாங்க போவோம் என்றார் நாராயணசாமி நாயுடு. நடந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் பற்கள் நர நரவென்று நெறிபடும் ஓசை கேட்டது. அது வெங்கடசாமி. அவரது உடலிலே, உள்ளத்திலே, நினைவிலே அதிலே சுற்றி சுழன்று எழுந்த தீர்மானத்திலே புயலொன்று வீசியது. நான் எதற்கும் துணிந்து விட்டேன். ஆமாம் துணிந்து விட்டேன். ஆமாம் துணிந்து விட்டேன். நான் கொன்றது உண்மை. மேனனையா? இல்லை இல்லை. அவரிடமிருந்த சில நச்சு நினைவுகளை. நானும் மேனனும் என்ன பேசினோம் என்பதை சப் இன்ஸ்பெக்டரும் விவரமாக சொல்லாமற் போனேனே. சொல்லியிருந்தால் இப்படி என்னை ஒரு கைதியாக்காமல் விட்டிருப்பார். மேனன், என் அருமை தோழரே, என்னை விட்டு ஏன் சென்றீர்? என் பெரிய அத்தானின் குடும்பத்தில் நடந்து வரும் நாடகத்தின் மற்ற காட்சிகளையும் பார்க்காமல் போய்விட்டீரே. இப்படி வாய் எழுமாமல் விம்மிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுந்தார் வெங்கடசாமி. அந்த அழுகை வெள்ளம் எவ்வளவு நேரம் பெருக்கெடுத்து ஓடியதோ. மாலை மங்கி இருள் எட்டி பார்த்தபோது வெங்கடசாமியின் அறை சென்னல் அருகே முக்காடிட்ட ஒரு உருவம் மெல்ல வந்து எட்டி பார்த்தது. அது சுற்றிலும் பார்த்தது. சற்றென்று கம்பிகாற்று சன்னல் வழியே தாவி உள்ளே குதித்தது. பிறகு மெல்ல வெங்கடசாமியை தட்டு, வெங்கடசாமி என்று எழும்பாத குரலில் கூப்பிட்டது. வெங்கடசாமி கண்ணீர் கோடுகளிட்ட கன்னங்களோடு முகத்தை தூக்கி பார்த்தார். அவர் எதிரே பொன்னம்பலம். நீங்களா என்று பேச முயன்ற வாயை பொன்னம்பலம் பாய்ந்து வந்து பொத்தினார். பிறகு வெளியே புறப்பட்டு வருமாறு கன்சாடை காட்டினார். வெங்கடசாமி எழுந்தார். இருவரும் ஜன்னலில் இருந்த இடைவெளி வழியே மெல்ல வெளியே குதித்து தோட்டத்தினுள் புகுந்தார்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வந்துட்டீங்க. ரொம்ப முக்கியமா சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஆனா இங்கே உட்கார்ந்து பேசுறது ஆபத்து. வேறு எங்காவது கிளம்பி போவோம் என்றார் வெங்கடசாமி. நானும் அத்தா சொல்ல நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. அன்னைக்கு உன்னை சந்திச்சு பேசிட்டு போகும்போது என்னை குஞ்சு கவனிச்சிட்டான். மீண்டும் நான் உன்னை பார்க்க இங்கே வர்றேனான்னு கண்காணிக்க அந்த பொல்லாத நாராயணசாமி குஞ்சுவை கட்டாயம் காவல் போட்டிருப்பான். வேற எங்காவது போயிடுவோமா என்றார் பொன்னம்பலம். இருவரும் தோட்டத்து சுவரை தாண்டி குதித்து தெருவுக்கு வந்தார்கள். அங்கு சென்று டாக்ஸியை கை நீட்டி நிறுத்தினார் பொன்னம்பலம். டாக்ஸியில் இருவரும் ஏறிக்கொண்டார்கள். டாக்ஸி விரைந்தது. கடற்கரை ஓரமாக மக்கள் நடமாட்டம் அதிகமற்ற ஒரு இடத்தில் இருவரும் உட்கார்ந்து பேசி கொண்டார்கள். உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்று துக்கம் நெஞ்சில முட்ட குரலை குறைத்து கொண்டார் வெங்கடசாமி. மேனன் குலையுண்ட விஷயம் தானே தெரியும். தெரியும் என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்கிறீர்களே. அதனால் அறிவுக்கரசை ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. அவனைத்தான் போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவனை போலீசார் பிடித்துவிட்டால் இப்போது நமது உள்ளங்களில் குமுறி கொண்டிருக்கும் சில உண்மைகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விடுமே பொன்னம்பலம். அறிவுக்கரசின் மீது கொலை குற்றம் சாட்டப்படுவதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கலாமா பொன்னம்பலம் என்று வாய்விட்டு புலம்பினார் வெங்கடசாமி. அவர் விட்ட கண்ணீர் கடல் அலைகளோடு கலந்தது. கொலை செய்து கேட்டு திடுக்கிடவில்லை நான். இப்படி நடக்கும் என்றாவது ஒரு நாள் என்றுதான் எதிர்பார்த்தேன். இனி அடுத்தபடியாக கவனமாக இருக்க வேண்டிய நீ என்ன வெங்கடசாமி, வியப்பா இருக்க அவனுக்கு. பண ஆசையினால வந்தவன அது. இன்னும் எத்தனை பேரை கருவி கொண்டிருக்குதோ. ஆனால் இந்த கொலையில் அறிவுக்கரசு தேவையில்லை சிக்க வச்சிருக்காங்க. உண்மை குற்றவாளிகள். அப்படிப்பட்ட ஐயத்துக்கு அறிவுக்கரசு இடம் வச்சுக்கிட்டான் என்று பொன்னம்பலம் சொல்லிவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டார். பொன்னம்பலம், இனி கண்ணீர் விடுறதுல பயனில்லை. கவலை கொண்டு கலங்குவதிலையும் பயனில்லை. அறிவுக்கரசை காப்பாற்ற நாம் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணோம்.
அவன் இருக்கும் இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவனை எங்கேயாவது இந்த ஊரை விட்டு அனுப்பிடணும். அவன் போலீஸாரின் கைகளில் சிக்கினா அவனுக்கு மேனன் கிட்ட இருக்கும் ஆத்திரத்தில் நான் தான் குற்றவாளின் பளிச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவான். இளமை ரத்தம் சூடேறி கிடக்குது அவன்கிட்ட. அவனை நாம் காப்பாற்ற வேணாமா பொன்னம்பலம்? நமது உயிர்களை கொடுத்தாவது தவறான சூழ்நிலை எத்தனை பேரை குற்றவாளியாக்கி இருக்கிறது என்று பதறினார். வேங்கடசாமியின் துடிப்பு பொன்னம்பலத்துக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் பழைய வேங்கடசாமி அல்ல என்பதை உணர்ந்து கொண்டார். அறிவுக்கரசை காப்பாற்ற அவருக்கு அவ்வளவு அக்கறை. பொன்னம்பலம், உங்களுக்கு இப்போ அறிவுக்கரசு எங்கே இருக்கான்னு தெரியுமா? மேனோட ரெண்டாவது மகன் மாதவன் ஒரு அறை வச்சிட்ருக்கானா, அங்கே அடிக்கடி வந்து போவதா கேள்விப்பட்டேன். இப்போதே போய் அவனை எச்சரித்து எங்காவது அனுப்பிடுறேன். சரிதானே? சரி என்று சொல்லவில்லை வேங்கடசாமி. அதற்கு பதிலாக அவருடைய தலை தொங்கி போயிருந்தது. மீண்டும் கவலை கப்பியது. கை விரலினால் கடற்கரை மணலை கிளறிக்கொண்டே, மாதவன் அறைக்கா அறிவுக்கரசு வர்றான் அப்படின்னா இனி போலீஸாருக்கு கவலை இல்லை, அறிவுக்கரசை மாதவனே பிடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிடுவான் என்று இறங்கிய குரலில் கூறினார் வேங்கடசாமி. என்ன? ஆமாம், தன் தந்தையை கொன்றிருக்கலாம் அறிவுக்கரசு என்று செய்தியை அண்ணன் அச்சுதன் மூலம் மாதவன் தெரிஞ்சா அவனை சும்மா விட்டுடுவானா? இப்போது அநேகமாக அறிவுக்கரசு போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பில் இருப்பான் என்று வேங்கடசாமி சொல்லிவிட்டு, நான் தான் மேனனின் கொலைக்கு காரணம், நான் தான் காரணம் என்று இருமுறை வாய்விட்டு இறைந்து கூவினார். அது பொது இடம் என்பதையும் மறந்து அவரது வாயை பொத்தினார் பொன்னம்பலம். வேங்கடசாமி, என்ன இதெல்லாம்? உன் அறிவு தடம் புரண்டுட்டுதா? எதோ உளர்றா? யஷ் பொன்னம்பலம், அன்னைக்கு நீங்கள் அறிவுக்கரசு யாருன்னு சொன்ன உடனே அந்த உண்மையை பெரிய அத்தான்ட்ட சொல்லியிருக்கணும்னா, அதுக்கு முயற்சி பண்ண முடியல. அதுக்கு பதிலாக வஞ்சகம் நிறைந்த மேனன் கிட்ட ஓடினேன். இரவோடு இரவா அவர்கிட்ட நீங்கள் சொன்னதை எல்லாம் சொன்னேன். அவர் நஞ்சு நெஞ்சு அமுதமாக்க முயன்றேன். அப்போது நாங்கள் பேசி கொண்டதை எவனோ ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கணும். அவன் தான் நான் மேனன் வீட்டிலேருந்து போன பிறகு மேனனை கொன்னிருக்கணும். இப்போதான் எனக்கு எல்லாம் விளங்குது. மேனனை கொன்ற அவன் நமக்கு விரோதி என்று பொன்னம்பலம் கூறி சிறிது நிறுத்திவிட்டு எழுந்திருந்தார். வேங்கடசாமி எழுந்தார். வேங்கடசாமி, நீ அமைதியாரு. அறிவுக்கரசு பற்றின எல்லா விவரங்களையும் தெரிஞ்சிட்டு வந்து உனக்கு நான் சொல்கிறேன். ஒன்று மட்டும் உன்கிட்ட சொல்கிறேன், அறிவுக்கரசு யார் என்ற உண்மையை இப்போது நீ உன் பெரிய அத்தான்கிட்ட சொல்ல வேணாம். வேலை வரும், அப்போது வாய் திறக்கலாம் என்றார் பொன்னம்பலம். சற்றென்று வேங்கடசாமி, அது சரி, என் சின்ன அக்காவின் புகைப்படமும் அவர் எழுதிய கடிதமும் இன்று இரவு கொண்டு வந்து தருவதாக சொன்னீங்களே, அவைகளை கண்டால்தான் எனக்கு அமைதி ஏற்படும் என்றார். ஆமாம், அவைகளை எனக்கு தெரிந்த உயிர் நண்பர் ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். எனக்கு நிலையாக இருக்க ஒரிடம் இல்லாததால் அவைகளை பத்திரப்படுத்த வேண்டியிருந்தது. அதற்காக அப்படி செய்தேன். அவர் புதுடெல்லிக்கு சென்றிருக்கிறார், விரைவில் வந்து விடுவார். வந்தவுடன் வாங்கி வந்து உன்கிட்ட சேர்ப்பிச்சிடுறேன். அதன் பிறகுதான் எனக்கும் அமைதி உண்டாகும் என்று சொல்லிவிட்டு நடந்தார் பொன்னம்பலம். இருவரும் பிரிந்து வெவ்வேறு வழியாக போனார்கள். தொடரும்.